தமிழக விவசாயிகள் சங்கத்தில் மாவட்ட செயலாளராக தொடர்ந்து பணியாற்றி கொண்டு வருகிறேன். நாராயணசாமி நாயுடு அவர்கள் 1960 வந்து சர்க்கார் சாமூல வட்டார சங்கமாக ஆரம்பித்து அதிலிருந்து 67 நான் பிறந்த ஊரான குளிச்சியில் தமிழக விவசாயிகள் சங்கத்தை தோற்றுவித்த நாராயணசாமி நாயுடு அவர்களை முதல் முதலிலே திருப்பத்தூர் தாலுக்கா குளிச்சி கிராமத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தின் வாயிலாக சந்திக்கின்ற பொழுது அப்பொழுது அவருடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டு அந்த விவசாய எதிர்கால விவசாயம் இன்றைய நிலையில் அழிந்து கொண்டிருப்பதை அன்றைக்கே தீர்க்கதரிசியாக சொல்லுகின்ற பொழுது அதில் ஈர்க்கப்பட்டு அவரோடு ஐக்கியமானோம். அதன் பிறகு 70 ஒரு பைசா போராட்டம், அப்பொழுது துப்பாக்கி சூட்டிலே 3 இளைஞர்கள் கோவை மாவட்டத்திலே சுடப்பட்டார்கள். அதன் பிறகு அதே ஒரு பைசா போராட்டத்திற்காக 72 17 நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஒரு பைசா போராட்டம் மின்சார போராட்டம், மின்சார போராட்டம். 10 பைசா இருந்ததை 11 ஒரு யூனிட்டுக்கு 11 பைசாவாக ஏற்றுகின்ற பொழுது அதை கட்ட முடியாத நிலை கோயம்புத்தூர் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பொழுது அந்த கோயம்புத்தூர் ஜில்லா மட்டும் அந்த கரண்ட் போராட்டத்தை ஆரம்பித்து நடத்துகின்ற பொழுது 70 3 இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இளைஞர்கள் பேர் ஞாபகம் இல்லை. மாரியப்பன், மற்ற இளைஞர்கள், கல்யாணம் ஆகாத இளைஞர்கள். அதன் பிறகு 72 உத்தம தலைவர் காமராஜர் கல்யாண சுந்தரம் போன்றவர்களுடைய ஆதரவோடு மீண்டும் அந்த பைசாவை ஏற்றுகிறார்கள். 10-12 பைசாவாக ஏற்றுகிறார்கள் தமிழக அரசு மின்சாரம் ஒரு யூனிட்டுக்கு. அதை எதிர்த்து தமிழகம் தழுவிய அந்த போராட்டத்திலே 17 ஜூலை 5 17 சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். 72 அதன் பிறகு அது எங்க நடக்குது, எங்க சுட்டுக் கொல்லப்படுறாங்க? தமிழ்நாடு, எல்லா தமிழ்நாடு போறா, இது தமிழ்நாடு போறா. அந்த போராட்டம் விரிவடைந்தது. எங்க எங்க சுட்டுக் கொல்ல மாட்டாங்க? பெருமாநல்லூர், இது கோயம்புத்தூர், இப்படி பல பகுதிகள், சேலம் மாவட்டம், திருச்சி மாவட்டம், இப்படி பல பகுதிகளில் அந்த துப்பாக்கி சூடு கொல்லப்பட்டார்கள்.